ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது பக்தி மாவத்தம் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். என்றைக்குமே ஒரு கோயிலில் இறைவனை வழிபடுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டோன்னா, இறைவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாகனம், அந்த வாகனத்து நடுவில் போகப்படாது அப்படின்னு பெரியவங்க எல்லாமே சொல்லுவாங்க. என்ன ரகசியம் அது? இதனுடைய விசேஷங்கள் என்ன? கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகம் அந்த காலத்திலே பார்த்துட்டோம்னா, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்றைக்குமே மிருகங்களை ஹிம்சிக்கப்படாது, துன்புறுத்தப்படாது. அது நம்ம நாட்டினுடைய சொத்து, நம்ம நாட்டினுடைய பெரிய ஆதாரம். இன்றைக்கி நம்ம எத்தனையோ நிகழ்ச்சியில் நம்மளுடைய செய்திகளில் பார்க்குறது உண்டு, இந்த விலங்கினங்கள் கம்மியாயிண்டே போகிறதுன்னு பார்ப்போம். அரிய வகை விலங்கினங்கள்னு நம்ம சொல்கிறது உண்டு. மிருகங்கள்லேருந்து எத்தனையோ கற்றுண்டோம், அவ்வளவு விஷயங்கள். யோகாவில் இருக்கிற பாதி போஸ்டர் பார்த்துட்டோம்னா மிருகத்திலேருந்து தான் வந்திருக்கு. அந்த மிருகத்தை வந்து அதனால்தான் ஆலயங்களில் வச்சு வழிபடுறான். முருகப்பெருமானுக்கு மயில், அவர் காலில் பார்த்துட்டோம்னா சர்ப்பம் இருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா சிங்க வாகினி அம்பாள். இந்த மிருகத்துக்கு அவ்வளோ விசேஷம் உண்டு. அந்த காலத்தில் மிருகங்கள் பேசியிருக்கு, இயற்கையோட இயற்கையாக இருந்திருக்கு. இப்போ நமக்கு அது பாஷை தெரியல இல்லையா, நமக்கு அது புரிஞ்சுக்க முடியல. அவ்வளவு ரகசியங்கள் மிருகத்தில் இருந்துட்டுருக்கு, இயற்கையில் இருந்துட்டுருக்கு. அதனால் தான் கோயிலில் வச்சு வழிபடுவோம். அதுலேயும் சிறப்பு, ரிஷியாக இருந்து முனியாக இருந்து இறைவனை சதா காலம் மிருகமாகவே உட்காந்து ஜபிச்சுன்னு இருக்கக்கூடியவர். அந்த உடம்பு முழுக்க பார்த்துட்டேன்னா பசுமாட்டுக்கு தெய்வம் இருக்குது. அதே மாதிரி தான் ரிஷப வாகனம் யாருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நந்தீஸ்வரர், நந்தி தேவர். இந்த நந்தி எவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டிருக்கா தெரியுமா? 64 கலைகளிலும் அவர் சிறந்தவர், அவ்வளவு சிறப்பானவர். நந்தி நாட்டியம் உண்டு, நந்தி வாத்தியம் உண்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நந்திக்கு மகத்துவம் அதிகம். ஏன்னா பரமேஸ்வரர் கூடவே இருக்கார். பரமேஸ்வரர் எல்லா கலைகளிலும், எல்லா கலைகளிலும் பூர்ணத்துவம் வாய்ந்தவர். அப்போ அவர் கூட இருக்கிறவருக்கு நந்திக்கு தெரியாதா? இந்த நந்தியினுடைய வலது காதில் சொல்கிற வழக்கம் உண்டு, வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கூடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப் படைகள் தாய் அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தி எம்பெருமான் பாதநகை மலர் முடிமேல் வைப்போம். பிரதோஷத்தன்னைக்கு நந்தியினுடைய ரெண்டு கொம்புகளில் தான் பரமேஸ்வரர் தாண்டவமாடுறார். பிரதோஷமே நந்திக்கு தான். நந்தி எம்பெருமான்கிறார். சிவபெருமான் டாக்ஷாயினி தன்னை விட்டு போகும்போது தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உட்காந்து சனாதன சகோதரருக்கு உட்காந்து சின்முத்திரையுடைய ரகசியத்தை சொல்கிறார். காவல் யார் காக்கலான்னு பார்த்தா நந்திகேஸ்வரர். வேறு யாரும் சிவனை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. யோக சூத்திரத்தை பார்வதி கிட்ட பரமேஸ்வரர் எடுத்து சொல்லும் பொழுது மச்சையாக இருந்த மீன் கெட்டு விடுறது. அது அப்படியே நந்திக்கு சிவபெருமான் சொல்லி கொடுக்குறார். அவ்வளவு விசேஷம் கொண்டவர் நந்திமுனி. இந்த நந்தீஸ்வரரை வச்சு நம்ம எந்த வேண்டுதல் பண்ணால் அந்த காரியம் நடந்துடும். அந்த நந்தியின் மூக்கின் வழியாக சுவாமிக்கு காற்று போகிறதான் அவ்வளோ விஷயம். அதனால தான் நந்தி குறுக்கால் நடக்கப்படாதுன்னு சொல்லுவான். சதாகாலம் சுவாமியை நேராக பார்த்து வேண்டின்னு இருப்பாள். இன்றைக்கும் தஞ்சை பெரிய கோயிலில் நந்தி, பிரம்மாண்டமான நந்தியை நம்ம பார்க்க முடியும். கோவையில் உக்கடத்துக்கு பக்கத்தில் பார்த்துட்டேன்னா கேரளா புழவெல்லாம் பெரிய நந்தியை நம்ம பார்க்க முடியும். இப்படி நந்திக்கு ஏராளமான சக்தி உண்டு, நந்திக்கு ஏராளமான பலன்கள் உண்டுன்னு சொல்லி நந்தி தேவர், நந்தி பகவான், நந்தியோடைய காதில் சொன்னோம்னா நிச்சயம் அந்த காரியம் பரமேஸ்வர்கிட்ட போகும்னு சொல்லி சிவசிவா சிவசிவாங்கிற பாராயணம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். நந்தி தேவரை வேண்டது விசேஷம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள், பரமேஸ்வரருடைய பூர்ணமான அனுகிரகம் பெற வேண்டி
மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.